எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமாவாசை என்று இந்த பொருளை வாங்கி அருகில் இருக்கும் கோவில்களுக்கு கொடுங்கள். சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் குடும்பமும் செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அமாவாசை என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற சனிக்கிழமை. இன்றைக்கி புதன்கிழமை, வருகிற சனிக்கிழமை காலையில் 9:49 பிறக்குது. மறுநாள் காலையில் 10:30 வரைக்கும் இருக்குது, 10:29 வரைக்கும் இருக்குது அமாவாசை. அதனால் என்றைக்கு அமாவாசை கும்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தான் நம்ம அமாவாசை கும்பிடுறோம். இந்த அமாவாசையில் போயிட்டு நம்ம அருகில் இருக்கும் கோயில்னால் சிவன் கோவிலாக தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சிவன் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த பொருளை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். இல்லை, பெருமாள் கோவில் இருக்குமா, தாராளமாக கொடுக்கலாம். அம்மன் கோவில் இருக்குது, தாராளமாக கொடுக்கலாம். எந்த முருகன் கோவில், இல்லை விநாயகர் கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான். எல்லா சுவாமியும் ஒன்று தான், எல்லா உருவம் தான் வேறு வேறு பாடு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோவில் இதை வந்து வாங்கிட்டு போய் கொடுங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசு நெய். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோன்னா அந்த நெய்யை வாங்கிட்டு போய் கொடுக்கணும். இந்த பாட்டிலில் அடைச்சி சின்ன சின்னதாக 10 ரூபா 12 ரூபான்னு விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த நெய்யை தயவு செய்து வாங்கி போய் கொடுக்காதீங்க. உங்களால் ஒரு 50 கிராம் தான், என்னால் 50 கிராம் வாங்க முடியும் அப்படின்னா 50 கிராம் கூட வாங்கிட்டு போய் கொடுங்க. இல்லை என்னால் 1 கிலோ வாங்க முடியும் அப்படின்னா 1 கிலோ வாங்கிட்டு போய் கொடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் எல்லா கோவிலுமே தீபம் வந்து கற்பூர ஆராதனை இல்லை, எல்லாருமே நெய் தீபம் தான் ஏற்றி சுவாமியை எல்லாம் அந்த ஒரே தட்டை வச்சே கூட எல்லா பிரகாரத்தில் இருக்கிற சாமிங்க எல்லாத்துக்குமே அந்த தீபம் காட்டுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. தீபாராதனை எப்படி காட்டுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த நெய் தீபம் தான். நிறைய பேர் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறோம், அது தவறு கிடையாது. தூய்மையான நல்லெண்ணெயாக இருக்கணும். அது கூட கசடு கருப்பாக இருக்குது. நான் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கோவிலில் பார்க்குறேன், அவ்வளோ கருப்பு அந்த எண்ணெய். அந்த எண்ணெயை வந்து விளக்கில் போட்டு விற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நெய் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நீ இருங்க ஐயான்னு சொல்லிவிட்டு, அந்த குருக்கள் இருப்பாங்க அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அந்த தட்டில் தீபாராதனை காட்டுறாங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சம் அந்த நெய்யை உங்கள் கையால் ஊற்றிட்டு மீதி நெய்யை அவர்கிட்ட கொடுத்துருங்க. எவ்வளோ நெய் உங்களால் ஊற்ற முடியுமோ, ஏன்னா அந்த கிண்ணம் அந்த அகல் மாதிரி வச்சு தானே தீபாராதனை காட்டுறாங்க. அந்த நெய்யை நீங்கள் கொடுத்த நெய்யை தீபாராதனை காட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவங்க காட்ட காட்ட அவங்க அந்த தீபாராதனை சுவாமிக்கு அந்த நீங்கள் கொடுத்த நெய்யால் தீபாராதனை காட்டும் பொழுது உங்கள் குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கும். இது அமாவாசை அன்னைக்கு தான் செய்யணுமாமான்னு அப்படி கிடையாது, வளர்பிறையில் கூட செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு செய்ய முடியலைன்னா 3ஆம் நாள் வளர்பிறை சந்திர தரிசனம் அன்னைக்கும் இதை நீங்கள் செய்யலாம். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்கள் லைஃப்பில் நல்லா தெரியும். ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பணவரம் உண்டாகும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். இதை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செஞ்சு நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.